பாருங்களேன், கடை இவ்வளோ சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருக்கு. மோகன் அண்ணா கறி வெட்டிட்டு இருக்காரு பாருங்க. நாங்கள் வந்து பன்றி கறி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லதுங்கண்ணா, கூலிங்குது. வாரத்தில் ஒரு நாளைக்கு எல்லாமே சாப்பிடலாம், எல்லாம் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. டேஸ்ட் வந்துட்டு பிரமாதமாக இருக்கும். நம்ம மோகன் அண்ணன் கடையை வந்து நான் சொல்லணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க, புரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுவோம், செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு பன்னிக்கறி செம்மையாக இருக்கும். அதுவும் மிக்சியில் இல்லாமல் கையாலே அரைச்சி ஒரு தனி டேஸ்ட். இங்கே இருக்க திருச்செங்கோடு பசங்க இங்கே வந்து சாப்பிடுவோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மகேந்திரன், இது உங்கள் மைபிக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கிற எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? அண்ணா நாங்க ஒரு வந்து 17 வருஷமா வச்சிருக்கோங்கண்ணா. பச்சைக்கறி ஒரு கிலோ என்ன ரேட்டுங்க? 460ங்க. 460. இப்போ பச்சைக்கறி நம்ம எடுத்து கொடுத்து நீங்க வறுவல் பண்ணி தரீங்க அப்படின்னா ஒரு கிலோக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 140 ரூபாங்க. அப்போ வந்து 600 ரூபாய். 600 ரூபாங்க. இப்ப நாங்களே வறுத்து வச்சிருப்போம்னா 100 கிராம் 50 ரூபாங்க, 150 70 ரூபா, காக்கெல்லாம் 140 ரூபா. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. சரியா 1 kg எடுத்திருக்கோம். இந்த சமையலை நமக்கு செஞ்சு காட்ட போற ஒரு செல்வண்ணை. நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கிறீங்க? இது நான் சின்ன வயசுல இருந்து இருக்கிறேங்க. ரொம்ப ஸ்பெஷலா ஒரு சூப்பரா ஒரு வறுவல் பண்ணோம், எந்த மாதிரி நமக்கு பண்ணி காட்ட போறீங்க? நம்ம வீட்டுல எப்படி செய்யறோமோ, மசாலா ஆட்டி ஊத்துறோமோ, ஓகே, அந்த பக்குவத்தை கொண்டு வந்து இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேங்க. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இப்படி கல்யாடி போட்டோம்னாக்க இந்த ரத்த பசையெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க, நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. அண்ணா இப்போ வறுவல் ஸ்டார்ட் பண்ண போறாரு. நான் கறி போறேண்ணா. ஓகேண்ணா. இதுக்கு என்ன இதெல்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை? யூஸ் பண்றது இல்லைங்க, இது என்ன பொருள் தாங்க.
மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு. ஆமாங்க சார். தண்ணி அரை கிளாஸ். கறி இந்த மாதிரி உருண்டு வந்து ஒரு கிளாஸ் தகுந்த மாதிரி உப்புங்க. உப்பு அறுத்து வச்சு மூணு மிளகாங்க. ஓகே. நான் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் ஒண்ணு. ஓகேண்ணா. ஒரு தக்காளி. ஒரு தக்காளி பழம். ஆ ஒரு தக்காளி பழம். ஒன்றரை சம் தண்ணி இருங்க மேம். ஆ ஓகே. ஆனால் இப்போ எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோம்? ஒரு லிட்டர் தண்ணிங்க ஒரு கிலோவுக்கு. ஒரு கிலோவுக்கு ரெண்டு கட்டி பூண்டு. ஓகேண்ணா. இஞ்சி அளவான இஞ்சி. இஞ்சி அளவா இஞ்சி ஒரு கிலோவுக்குங்க. மிளகாய் எட்டு மிளகாய்ங்க. அவ்வளோதாங்க. இதுதான் மசாலா. ஆமாங்க. இது நல்லா நெய்யை இடிக்கணுங்க. நல்லா இப்படி நெய்யா இடிக்கணும். ஓகேண்ணா. கறி மசாலா. அடுத்து கறி மசாலா. ஆ அரை ஸ்பூன். ஓகே. இது என்ன? மல்லித்தூளுங்க. மல்லித்தூள் ஸ்பூன். ஓகே. இது மட்டன் மசாலாங்க ஒரு ஸ்பூன். நான் அரை மணி நேரம் சுகரா. இன்னும் ஆஃப் அன் ஹவர் குக்கிங் ஆகணும். ம், ஆமாங்க. அது டீப் குக்கிங் ஆனதுக்கப்புறம் அடுத்து அண்ணா என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் குழம்பு கொஞ்சம் வறுவல் கொஞ்சம் இப்படி இடிச்சு போட்டோம்னாக்க டேஸ்ட் நல்லா கிடைக்குங்க. உரலில் இடிச்சு வச்சாவே தனி டேஸ்ட். ஆமாங்க. கல்லமாவுங்க. கல்லமாவு. ஆமாங்க. ஒரு ஸ்பூன். நம்ம குழம்பு கேட்கறதுனால கொஞ்சம் கிரேவியா இருக்கும், கெட்டியா இருக்கும். சரி சரி. கறி வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேந்திருக்கு. ஆமாங்கண்ணா. நான் ஒரு பாஞ்சு நிமிஷம். ஓகே ஓகே. ஆனால் ஃபுல்லாக சமையல் விறகடுப்பில் தான். ஆமாங்க. விறகடுப்பு செஞ்சுனா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கருவேப்பிலத்தில் தூவி விட்டுக்கிறேன். அண்ணா இப்போ எவ்வளோ நேரம் வந்திருக்கு? இப்போ ஒரு கால் மணி நேரம் வந்துருக்குங்க. கால் மணி நேரம் வந்துருக்கு. ஆமாங்க. ஓகே. இப்போ இட்லிக்கு குழம்பு தனியாக எடுத்துக்கிறேங்க. ஓ, தனியாக ஃபில்டர் பண்ணிடுவீங்க? ஆமாங்க. ஓகே. நல்லா கிரேவியாக இருக்கும். இட்லிக்கு தனியாக எடுத்துருவோங்க. நான் சின்ன வெங்காயம் சொன்னோம் இல்லைங்க. ஆமாம் ஆமாம். பிடிச்சி வச்சது. ஆமாம். அது இப்போ போடுறேங்க. ஓ, இப்போ இந்த ஃப்ரையில் ஆட் பண்ணிக்கணும். ஆமாம். கறி மசாலா கால் ஸ்பூன். கறி மசால். ம், ஓகே. மல்லித்தூள் அரை ஸ்பூன். மல்லித்தூள். ஆமாங்க. ஓகே. கொரியாண்டர் பவுடர். ம். மட்டன் மசாலா. மட்டன் மசால். ம். ஓகே. ஒரு முக்கால் ஸ்பூன் மட்டன் மசால். முக்கால் ஸ்பூன். ம்.
கடல மாவு 1/2 ஸ்பூன் கடல மாவுங்க கடல மாவு ஓகே ஓகே பாருங்க கிரேவிக்கு இவ்ளோ மசாலா ஐட்டங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க மக்களே பாருங்க இது கூட ब्लड ஆட் பண்றாங்க pork blood நான் நீங்க எல்லா வறுவல்லியுமே இந்த ब्लड ஆட் பண்ணுவீங்களா எப்படி இல்லங்க அவங்க கேக்குற மாதிரி தாங்க ஓகே கஸ்டமர் எப்படி கேக்குறங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க ஓகே ब्लड வேணும்னாக்க ஊத்தி தருவாங்க ம் வேணானாக்க நாட்டுக்கோழி மாதிரி வறுத்து தருவாங்க இப்போ இந்த மசாலாலாம் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரை பண்ண கூடாதுங்களா இல்லங்க பண்ணாக்க எண்ணெய் விடும் எண்ணெய் விட்டுரும் ஆமாங்க ஓ ரைட் ரைட் சரியா 1/2 ஹவர் தான் டைமிங் ஆமாங்க நான் கொத்தமல்லி தழை ஓ ஃபைனலா கொத்தமல்லி தழை ஆமாங்க இறக்க டைம்ல கொத்தமல்லி தழை ஓகே லைட்டா தூளுப்புங்க ஓகே இந்த பதத்துல போட்டோம்னா தான் அப்ப கறிக்கு வந்து டேஸ்ட் கிடைக்குங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி உப்பு போட்டா தான் டேஸ்டா இருக்கும் அப்படிங்கறாரு அண்ணே ரொம்ப ஈஸியா போர்க் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டாருங்க அண்ணே சூப்பரா இருக்குங்க பார்க்கிறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு நல்ல சொல சொலையா இருக்குங்க பீஸ் கலர் பாருங்களா எவ்வளவு அருமையா இருக்குனே அடடடடடா இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்க சூப்பரா செஞ்சிருக்காரு அண்ணன் அங்க சாப்பிட்டு பாத்துருவோம் இங்க பாருங்களா இவங்க கடைக்கு பின்னாடி எவ்வளவு அழகான லொகேஷன் சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க யாரு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க ஆமா ஒரு புடி புடிச்சிட்டு இருக்கேன் வேற லெவல் செந்தில்லா எப்படி இருக்கு வாட் பீஸ் அப்படியே எடுத்து நாம எத்தனை இடத்துக்கு போயிருக்கோம் இந்த திருச்செங்கோடு வந்து பாத்தீங்க டிஃபரெண்டா செஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் நானும் மக்களே பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு வருவல சாப்பிட்டு பார்த்துடலாங்க அப்படியேங்க பாருங்களேன் வாரு பீஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னாவே இதுதாங்க அதனால பாருங்களேன் ஃபுல்லா பாருங்களேன் ஃபர்ஸ்ட் மங்களகரமா இந்த வாரு பீஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாங்க விஜய் ப்ரோ எப்படி இருக்கு சூப்பரா உண்மையா சொல்றேங்க அப்படியே அந்த செல்வண்ணம் பண்ணிருக்காரு பாருங்க ப்ரிப்பரேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் சாப்பிட்டதே கிடையாது அப்படியே அந்த கிரேவியோட பிரட்டி சும்மா வேற லெவல்ண்ணா செல்வண்ணா இங்க வாங்க அண்ணா மகண்ணா வாங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க நான் வருவல எனக்கு வார் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா அண்ணனா பாத்தீங்கன்னா கடை உரிமையாளரு எப்படி இருக்குண்ணா சூப்பரா இருக்குண்ணா செல்வண்ணா எடுத்துக்கோண்ணா நீ ஓ சாப்பிட மாட்டீங்களா எனக்கு சாப்பிட ஆசையா தான் இருக்கிறீங்க மாலை போட்டிருக்கனால சாப்பிட முடியாம இருக்குதுங்க இப்ப அதாங்க தொழில் வேற பக்தி வேற பக்தியும் தொழிலையும் நம்ம என்றைக்குமே கலக்கக்கூடாது ஆனால் உண்மையாலுமே வறுவல் வந்து நம்ம நிறையா பக்கம் சாப்பிட்ருக்குறோம் பட் இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்ணே ரொம்ப காரம் சாரமாக இருக்குது நல்லா அந்த வரமிளகா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டு நம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணாருங்க எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள் இவங்க கிடைக்கணும் ஒரு தனி யூனிக்கான ஒரு டேஸ்ட் இருக்குங்க எல்லா மசாலாமே இடிச்சு தான் சேர்க்குறாங்க ஆனால் கரெக்டாக நம்ம ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னா எப்படி வரணும் அந்த அட்ரஸ் டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் சொல்லிருக்கேன் ஆனால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வந்தவாட்டி வெப்பட வழி குமாரப்பாளைய ரோடு காரப்பிளையா மேட்ல இருந்து வந்தீங்கன்னா அதை இறக்கத்தை விட்டு கீழே இறங்கினா நம்ம கடை இருக்குதுங்க மோகன் போர்ட் ஸ்டால்னு சொன்னால் தெரியும் ம் ஆமாங்க ஓகே ஓகே மக்களே இதுதான் உங்களோட கடை லொக்கேஷனு எக்ஸாக்ட் லொக்கேஷனு கூகுள் மேப்பே எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க உண்மையாலுமே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஸ்குவாடுக்கு தான் சொல்லணும் அவங்க தான் வந்து இந்த மாதிரி கடைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறாங்க இதே போல் உங்கள் ஏரியாக்கெல்லாம் ஏதாவது கடை இருக்குது அப்படின்னா மறக்காமல் நமக்கு சஜஸ்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை எடுக்க ட்ரை பண்ணுவோம் இன்னொரு விஷயம் இந்த பன்னிக்கறி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இதே போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் பேஜில் போட்டிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன் உங்கள் விஜய் டாடா பாய் பாய்